எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் சாதிக் விளாக்ஸுக்கு வந்து எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். ஆமா, எப்படி இருந்தது லவ் சீனும் வந்து இதில் லாக்கரை பற்றியும் வந்தது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க படத்தை பார்த்தீங்கன்னா? படத்தை பற்றி எனக்கே பயமாக இருக்குங்க. நீங்கள் வந்து உள்ளே தூக்கி வச்சுருவாங்க அப்படி இப்படின்னோடனே எனக்கே பயமாக இருக்குது. படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். என்ன கேட்டேன், மஞ்சுரலிக்கான பண்ணோடனே நீங்களும் பயப்படுறீங்களா? உள்ளே தூக்கி வச்சுருவாங்க தப்பாக பேசினா, அதனால தானே பயந்துட்டு பேச மாட்டீங்க? என்னெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கவே முடியாது, வச்சிட்டாங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் காரணம். நான் சொல்லிடுவேன், இவங்க இன்டர்வியூ கொடுத்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றேன். சத்தியமா நான் உங்க பேரை எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன். நானே வந்து யதார்த்தமா விழுந்துட்டா கூட உங்க பேரை எழுதி வைக்க சொல்லுவேன். இல்லங்க, ரொம்ப இது பண்றாங்க. சாதன ஆண்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் செத்து போயிட்டேனா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. செத்து போயிட்டா நான் கேக்குறேன் தலைவா உனக்கு. படம் நல்லா இருக்கு, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்கு. இப்போ தான் படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆடியன்ஸோட பார்த்துட்டு வந்தோம். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கதிர்னு ஒரு கேரக்டர். இது லாக்கர் படத்தில் என் பேர் தாஜ் பாபு. ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன், த்ரூ அவுட்டாக வர மாதிரி. ஸோ நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. நல்லா பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் என்னை பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் பாராட்டுறாங்க. டேரக்டர்லேருந்து டிஓபியிலேருந்து கூட நினைச்சா ஹீரோ ஹீரோ எல்லாம் நல்லா பாராட்டுறாங்க. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. வேறு வந்து என்னென்னா, இது ஒரு சின்ன படம். ஸோ வந்து நீங்கள் மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு 100 ரூபா 120 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா படம் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களை. நீங்கள் என்கரேஜ் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா அடுத்த வர சின்ன படம் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட் கொடுக்க கிடைக்கும் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் சாதிக் வீலாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? படம் நல்லா இருக்கு சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டுவெல் டைரக்டர்ஸ் காம்பினேஷன், ரெண்டு டைரக்டர்ஸ் ரெண்டு பேருமே புதுசு. 7 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், பீப்புள்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் மூவி தான். ஆக்டர் ஹீரோக்கு மட்டும் இது ஆல்ரெடி 2 மூவி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங், காமெடி, மியூசிக்கு, லிரிக்ஸு, கேமரா, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்திருக்கேன், வந்தி ஹோலா எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. 10 out of 9 தருவேன். தேங்க்யூ. படம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்காமல் லாக்கர் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க தான். லாக்கர் நல்லா தான் சார் இருக்குது. நான் லாக்கரில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக பெத்த அப்பனே ட்விஸ்ட் வச்சுக்கிறான். பெத்த அப்போ தான் வந்து ஒரு பொண்ணை அனுப்பி ஹீரோவை லவ் பண்ண சொல்லி, அதெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது சார். ஆனால் என்ன சுற்றி சுற்றி கதை ஒரே இடத்துல புரியுது, அரைச்சமாகவே அதை அரைச்சிக்கிறாங்க. லாக்கர் வந்து அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க, கொஞ்சம் வேறமாகவே அரைச்சிருக்கலாம். ஓகே தான் வெள்ளிக்கிழமை எல்லாம் படமும் பார்த்துருவியோ சார். நம்ம வந்து சினிமா வந்து ரசிக்கக்கூடியவன், சினிமா நம்ம பிடிக்கும். சினிமானா இப்போ இருக்கிற யூத் ஆடியன்ஸ், இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து அழகாக நம்மளை வந்து நல்லா காட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பாரானா படம் பார்க்குறதா சார் நமக்கு வேலை. அதை விட்டால் வேறு எந்த வேலையும் இல்லை சார். முதல்ல சினிமா பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதில் வர சில விஷயம் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், சில கெட்ட விஷயத்தை அங்கேயே விட்டு போயிடணும். அதுக்காக தான் சில படங்கள் பார்க்குறது. அதுதான் சார். ஜெய், எல்லோரும் ஜெய் சாதி விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் லாக்கர் படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் சண்முகம். இவர் லாக்கர் படத்தோட டிரெக்டர், ஒன் ஆஃப் த டேரக்டர் யுவராஜ் கண்ணன் அண்ட் ஆறுமுக அண்ணா. இவர் லாக்கர் படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நவம்பர் 24 லாக்கர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கு, இன்னும் நிறையா வேணுன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆடியன்ஸோட இன்றைக்கி படம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவங்கள்ட்ட நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் சாதிக் விளாக்ஸுக்கு வந்து எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாதிக் விளாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லோரும் ஜெய் சாதி விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல.